ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சூப்பரான உங்களுக்கு ஒரு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். அது புளிசாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, தை சாதம், பிரிஞ்சிக்கெல்லாம் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி. வாங்க செய்யலை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி இதை மூணுத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இது போல் அரைச்சிருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்கலை. நான் இது கூட தண்ணியும் சேர்க்க போகிறது கிடையாது. அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்குக்கு ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயோட கிரேவியோட அந்த பட்டாணி நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூட கறிவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அற்புதமான ஒரு வாசத்தை வந்து இதுலேருந்து வரும். சூப்பராக இருக்கும். கரம் மசால் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்க இதோட சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.